மரக்காணம் மற்றும் மதுராந்தன் ஆகிய பகுதிகளில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு ஒரு கோவில் விசேஷ நிகழ்ச்சியில் மது அருந்திய 17 பேர் இப்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். 35க்கு மேற்பட்டோர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மற்றும் விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முண்டியம்பாக்கம் மருத்துவமனை ஆகியவற்றில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழ்நாட்டில் மதுவிலக்கும் அமலில் இருக்கிறது, மது தளர்வும் அமலில் இருக்கிறது. மதுவிலக்கு கொள்கையாக கொண்டு கள்ளச்சாராயங்கள் மற்றும் பிற போதைத் பொருட்களோடு சேர்ந்து மது அருந்திவிடக்கூடாது என்பதற்காக அரசே கடந்த 2002ஆம் ஆண்டிலிருந்து டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக மதுக்கடைகளை நடத்தி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திமுக அனைத்து கிராமங்களுக்கும் சென்று அனைத்து நகர்ப்புறங்களுக்கும் சென்று ஆட்சிக்கு வந்தவுடன் மதுவிலக்கு முதல் கையெழுத்திடுவோம் என்று ஸ்டாலின் பேசினார். அவருடைய சகோதரி கனிமொழி பேசினார். ஸ்டாலினுடைய புதல்வர் உதயநிதி பேசினார்கள். மற்றும் அனைவரும் பேசினார்கள். ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் முடிவிட்டு இப்பொழுதுதான் மே மாதம் 7ஆம் தேதி விழா கொண்டாடினார்கள். அந்த விழா கொண்டாடிய ஒரே வாரத்தில் இப்பொழுது 17 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த மதுவை அருந்தி தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இதுபோன்ற ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு சம்பவம் ஏறக்குறைய 50 ஆண்டுகால வரலாற்றில் இல்லை. 1982 தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட மதுவை அருந்தி கேரளாவில்தான் இதுபோன்ற ஏறக்குறைய 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் 17 பேர் உயிரிழந்த சம்பவம் இதுதான் முதல் சம்பவம். நேற்று இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோருடைய குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறு, அதேபோல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை சந்திப்பதற்காக முதலமைச்சர் வந்து ஓடோடி வந்து விழுப்புரம் மருத்துவமனைக்கு வந்து பார்த்து அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நட்டீடு கொடுத்திருக்கிறார். அதேபோல் சிகிச்சை பெறக்கூடியவர்களுக்கு 50,000 ரூபாய் அறிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி வந்து டிரான்ஸ்ஃபர். 125க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் மற்றும் கடைநிலை காவலர்களை இடமாற்றம் அல்லது சஸ்பெண்ட் செய்திருக்கார். நான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்முடைய ஊடக நண்பர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கும் இந்த அரசுக்கும் முன்வைக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு கூடிய 19 மதுபான உற்பத்தி ஆலைகளிலிருந்து அதை முதல் கொள்முதல் செய்வது முதல் டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிடங்குகளுக்கு கொண்டு வருவது, கிடங்குகளில் இருந்து தமிழ்நாட்டிற்கு கூடிய 5,362 அவுட்லெட்ஸ் சில்லறை மதுபான விற்பனை கடைகளுக்கு கொண்டு செல்வது முதல் இப்பொழுது சட்டவிரோதமாக சட்டத்தின்படி சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மதியம் 12 மணி முதல் 10 மணி வரை மட்டுமே மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும். ஆனால் அதற்கு முற்றாக மாறாக மதுபான விற்பனை கடைகளுக்கு அருகாமையிலேயே மதுவை அருந்துவதற்காக மட்டும் துவங்க மதுவை அருந்துவதற்காகவும் தின்பண்டங்கள் விற்பதற்காகவும் உருவாக்கப்பட்டிருக்கூடிய பார்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய மது கூடங்களில் 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் முழுக்க முழுக்க சட்டவிரோதம். எனவே இதெல்லாம் இந்த போல சட்டவிரோதமாக 5,500க்கும் மேற்பட்ட பார் நடைபெறக்கூடிய எல்லா விதமான விற்பனையும் கணக்கிட்டு ஏறக்குறைய இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் மட்டும் 1 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெறுகிறது. அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய குடும்பத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்பு உண்டு. எனவே இது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதேபோல
மத்திய அரசால் ஒரு தனி ஆணையம் உருவாக்கப்பட்டு அதுவும் விசாரிக்கப்பட வேண்டும், இவர்கள் மீது வழக்கு தொடுவதற்கு அனுமதி வேண்டும் என்றும் மேதகு ஆளுநர் அவர்களை கடந்த 10ஆம் தேதி என்று பேரை நடத்தி மனு கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது அரசுக்கு வைக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, நீங்கள் வந்து எஸ்பியை பலிகடாக்கியிருக்கிறீர்கள், கடலில் உள்ள இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ கான்ஸ்டபிளை பலிகடாக்கியிருக்கிறீர்கள், இந்த அதே போல 1500 பேரை நேற்று மட்டுமே நீ கைது செஞ்சுக்கிறீங்க, கள்ளச்சாரான் காட்சியர்கள் என்று 1500 பேரை ஒரே நாளில் கைது பண்ணுறது, இந்த 1500 பேரையும் எப்படி ஒரே நாளில் உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சது? அப்போ இவர்களெல்லாம் முன்கூட்டி இவருடைய பெயர்கள் தெரியாமல், அவருடைய இருப்பிடம் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பு உண்டா? அப்படி என்று சொன்னால் இவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதோ அல்லது வந்து பாண்டிச்சேரியிலிருந்து வரக்கூடிய மதுவை வாங்கி கலப்படம் செய்வதோ அல்லது தமிழ்நாட்டிற்குடைய டாஸ்மாக் கடையிலிருந்து வாங்கி மிக்ஸ் பண்ணுவதோ அல்லது அவர்களை உற்பத்தி செய்வதோ உங்களுடைய தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமல், அந்த மந்திரி அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பொன்முடிக்கு தெரியாமல், அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரியாமல் நடந்திருக்க முடியுமா? நடந்திருக்கவே வாய்ப்பில்லை. அது எப்படி ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் மட்டும் வந்து கள்ளச்சாராயம் அனுமதிக்க முடியும்? இன்றைக்கி வந்து சாதாரணமாக ஒவ்வொரு பாரும் இன்றைக்கி வந்து 5362 பாரு, அதுபோல் துணை பாரு, அதுக்கு பிறகு தென்னந்தோப்பு பரந்தோப்பு முட்டுச்சந்து இருசக்கர வாகனம் என்று அனைத்திலும் வந்து மது விற்பனை நடக்குது. இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சிட்டு சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆனால் கோடி கோடியாக எண்ணி பார்க்கறது வந்து குறைஞ்சு போய்க்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து டாஸ்மார்க்கு நடக்கணும், தமிழ்நாடு நடக்கணும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நடத்துவதற்காக இன்றைக்கி வந்து நீங்கள் கள்ளச்சாராயம் என்ற ஒரு முத்திரை குத்தி இனிமேல் கள்ளச்சாராயத்தை இருந்தால் அது வந்து உயிரிழப்பை ஏற்படும் என்று பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அலிபி ஒரு காரணத்தை உருவாக்கி விட்டுவிட்டு நீங்கள் வந்து டாஸ்மார்க் நடத்துவதற்காகத்தான் இந்த சம்பவம் திட்டமிட்டு சதி செய்யப்பட்ட சதி என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். மரக்காணம் மதுராந்தகத்தில் நடந்த உயிரிழப்பு தானாக நடந்தது கிடையாது, இது திட்டமிட்டு நடந்த சதி. தமிழ்நாட்டில் தொடர்ந்து டாஸ்மாக் கடையில் நடத்தணும், அதுக்கு என்ன என்ன காரணத்தை சொல்கிறது? கள்ளச்சாராயம் வந்தால் உயிரிழப்பு ஏற்படும், நாங்கள் நல்ல சாராயம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவதற்கும் இதை டாஸ்மாக் நடத்தி கோடான கோடி சம்பாதிப்பதற்கான இது ஒரு காரணத்தை கற்பதற்காக கிரியேட் உருவாக்கப்பட்ட சம்பவம் தான், எனவே தன்னிச்சையாக நடந்தது கிடையாது. எனவே இதுக்கு முழு பொறுப்பும் MK Stalinை ஏற்றுக்கொள்ள, செந்தில் பாலாஜியை ஏற்றுக்கணும், விழுப்புரம் மாவட்ட அமைச்சர் பொன்முடி ஏற்றுக்கணும், வெறும் அந்த எஸ்பிஐ ராஜ சஸ்பெண்ட் பண்ணிட்டுன்னு சொல்லி எல்லாம் ஏமாத்துறதெல்லாம் நடக்காது. இப்போ நான் வந்து இன்னைக்கு கள்ளச்சாராயத்தில் 1500 பேர் கைது செஞ்சுட்டு சொல்கிறீங்க, கடுமையான நடவடிக்கை எடுப்பீங்க, சமரசம் செய்ய மாட்டேங்கிறீங்க. என்ன சமரசம் செய்ய மாட்டீங்க? நீங்கள் வந்து உங்களுடைய தலைமையில் எல்லா அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எல்லா துறையும் இருக்குது. நான் இன்றைக்கி இந்த நிமிஷத்துக்கு கூப்பிட்டு போய் காமிக்கிறேன் தமிழ்நாட்டுடைய எல்லா எந்த மூலைக்கும் எல்லாம் காமிக்கிறேன். 5500 அவுட்லெட்ஸ், சில்லறை விற்பனை கடைகள், மது விற்பனை கடைகள் இருக்குது, டாஸ்மாக் கடை இருக்குது, அதுக்கு அருகாமையில் பார் இருக்குது. அந்த பாரில் குடிக்க வேண்டிய இடத்துல எப்படி விற்பனை செய்கிறாங்க? அது சட்டவிரோத விற்பனையாக இல்லையா? அது கள்ள விற்பனையாக இல்லையா? அது கள்ளச்சாராயமாக இல்லையா? கள்ளச்சாராயத்தை அரசனுடைய டாஸ்மாக் பாலியல் நடத்துவீங்க, விற்பீங்க, அதை மூடி மறைப்பீங்க நீங்கள். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நான் கூடி கொண்டு அழைச்சி கொண்டு போய் ஸ்டாலின் காமிச்சிட்டா அடுத்த வினாடி நீ மத உங்கள் பதவியிலேருந்து நீங்கள் ராஜினாமா செஞ்சுருவீங்களா? செய்யணும். நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கலாம் என்று மட்டும் எண்ணி நினைச்சிடாதீங்க. இதுக்கு வந்து சரியான பதடி காத்து கொடுப்பதற்கு தமிழ்நாடு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார். அதனால் நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்து ஏமாத்துறது, அது 50,000 ரூபா கொடுத்து ஏமாத்துறது, இந்த வேலையெல்லாம் வேண்டாம். உடனடியாக தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கை அமலாக்குவது ஒன்று தான் இந்த சாராயங்கள் மூலமாக நடக்கக்கூடிய சாவை தடுக்கும். நீங்கள் இந்த இது கலப்படம் பண்ணி கொஞ்சம் வந்து டாஸ்மாக்லேயும் வாங்கினா விழுப்புரத்தையும் கொண்டா இவன் கொஞ்சம் கலந்தால் இது உடனடியாக சாவை கொடுத்துருக்குது. நீங்கள் கொடுக்குற நீங்கள் டாஸ்மாக் மூலமாக வைக்கக்கூடிய சாராயத்தின் மூலமாக இன்னும் 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு சாகிறான். ரெண்டுக்கு இவ்வளோதான் வித்தியாசம். இந்த சாராயத்தில் நல்ல சாராயம் கெட்ட சாராயம், எல்லா சாராயம் ஒரே சாராயம் தான், எல்லாமே கொல்லக்கூடிய சாராயம் தான். அதனால் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வந்து முழு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டியது MK Stalinும் அவருடைய குடும்பத்தாரும் செந்தில் பாலாஜியும் தான். ஏன் வந்து எல்லாருக்கும் எல்லா அமைச்சரும் ஓடோடி வந்து பரிசு சொல்கிறாங்க, செந்தில் பாலாஜி எங்கே ஓடிட்டார்? போக்குவரத்து துறையில் வந்து ஊழல் செஞ்சுட்டு இப்போ 30,000-40,000 பேருக்கு மேலே வேலை கொடுப்பதாக சொல்லி பணம் வாங்கிட்டு
அதை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இடி விசாரிக்கக்கூடாதுக்காக போய் பிஜேபி காலில் விழுந்து தப்பிச்சுக்கிறதுக்காக போய்க்கிறாங்களா? அதே போல் நான் மனு கொடுத்துருக்குறோம், அந்த மனு மீது நடவடிக்கை கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் ஓடி போயிருந்த மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா எங்கே மூணு நாள் அமைச்சரை காணோம், என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? அதனால் இதுக்கு வந்து முதலமைச்சர் மட்டும்தான் பொறுப்பேற்கணும். வெறும் எஸ்பியோ அல்லது டிஐஜியோ யாரையும் பொறுப்பாக்கி பிரயோஜனம் கிடையாது. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அது எல்லா விதமாக தரணும். அரிசி கடத்தலாம் சரி, அதே போல் கனிவளங்கள் கடத்தலாம் சரி, மது விற்பனைக்கும் இதுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமே பொறுப்பேற்கணும். அவர் வந்து நான் காமிக்கிறது ரெடியாக இருக்கிறேன். 5300 தொடர்ந்து வந்து நைட் மிட் நைட்டு கிடைக்குது, காலை 5 மணி கிடைக்குது, 4 மணி கிடைக்குது, இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்குது? ஆனால் நீங்கள் பொறுப்பேற்றுக்கணும், நீங்கள் தான் பதவி விலகும். சார், நேற்று கதையை சொல்கிறேன். முதல்ல ஒரு 10 பேர் தான் அட்மிட் ஆகினாங்க. 50,000 ரூபா வந்து கொடுக்குறான்னு சொன்னோன்னே எனக்கு தான் பாதிப்புன்னு 10-20 பேர் போய் படுத்துட்டான். இப்போ 35 போச்சு. இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் போதை போட்டு நான் இதுதான் கொடுத்தேன் இவன் தான் கொடுத்தான்னு போய் படுத்துட்டுருக்கிறாங்க. அந்த அது அந்த அன்னைக்கும் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. 100 பேர் 150 பேர் கூட ஆயிடுவாங்க. நீ போய் டேட்டா கட்டான்னு சொல்லிடுவாங்க. யாருடைய காசு இது? எப்படி வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து முதலமைச்சர் தெரியும் உடனடியாக வந்து என்ன நடந்ததுன்னு கூட தெரியாமல் எப்படி கொடுப்பீங்க? விவசாயிகள் விவசாயம் செய்கிற போது எல்லைகள் மலைப்பகுதிகளில் காட்டுப்பகுதியிலேருந்து யானை தாக்குது, புலி தாக்குது, கரடி தாக்குது, அதில் உயிரிழக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 1 லட்சம் ரூபா கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டம், பெருமித்தனம் காட்டுவீங்க. அடுத்து வந்து மின்னல் தாக்கி இறக்குறாங்க, எத்தனையோ விவசாயிகள் கிராமங்களில் இறக்குறாங்க, அதுக்கு உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனசு கிடையாது. விபத்தில் எத்தனையோ பேர் இறக்குறாங்க. அதே போல் வந்து 35,000 பேர் டாஸ்மாகில் வந்து முதல்ல வந்து ஊழியர்கள் போட்டாங்க, 6,000 பேர் இறந்து போயிட்டாங்க. அவனுடைய மனைவிகள்லாம் இன்றைக்கி வந்து கணவன் மாதிரி வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க நீங்கள்? அதனால் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி தவறு, இது வந்து நீங்கள் 10 லட்சம் ரூபா கொடுத்து இதை மூடி மறைப்பதற்கு அல்லது 50,000 கொடுத்து அந்த தவறை மறைப்பதற்கு உண்டான செயல்தானே தவிர இது அவர்கள் மீது காட்டக்கூடிய கருணை கிடையாது. இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். சிவகாசியில் முஸ்லிமுத்தூரில் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நான் பார்த்துருப்போம். அடிக்கடி பட்டாசு தொழிலில் விபத்து ஏற்பட்டு இழக்கிறாங்க. எத்தனை ரூபா கொடுக்குறீங்க நினைக்கிறீங்க? 50,000 25,000. அப்புறம் வந்து அந்த முதலாளிகிட்ட ஒரு செக் வாங்கி கொடுக்குறாங்க, அவன் செக் போட்டால் செல்லுபடி ஆகிறதில்ல. அவன் உழைக்கிறான், காலமெல்லாம் உழைக்கிறான், வாழ்க்கையை நம்பி அதுக்குறான். அவனுக்கு நான் ஒரு உரிய நஷ்டம் கொடுக்குறதில்ல. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு அரசாங்கத்தை படுத்து தானே கொடுப்பீங்களா? நீங்கள் 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி கொடுப்பீங்களா? அங்கே வந்து அப்படித்தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் முறப்ப நாட்டில் ஒரு நேர்மையான வியோ இருந்தார், அதிகாரி இருந்தார். அந்த அதிகாரி வந்து மணல் கொள்ளையை தடுத்தார். அதை தடுத்துக்க அவர் வந்து வழக்கு பதிவு செஞ்சதுக்காக அவரை போய் கொண்டாங்க. உங்களுடைய ஆட்சியாளருக்கு தெரியாமல் அது நடந்ததா? உங்களுடைய கட்சிக்காரர் தெரியாமல் நடந்தது? ஸோ இதெல்லாமே முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய பணத்தை தாரவிடுறதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சருக்கு அதிகாரம் ஒன்று கொடுக்கல. இதெல்லாம் தவறான நடவடிக்கைகள். இது ஏற்கனவே ஒரு பழமொழி உண்டுங்க, கண்ணை விற்று சித்திரம் வாங்கக்கூடாது சொல்லிட்டு. டாஸ்மார்க் மூலமாக 1000,000-க்கணக்கான இளைஞர்கள், பெரிய இளைஞர்கள், இன்னும் பாருங்க, முதல்ல ஆண்கள், இதில் இழந்த 3 பெண்கள், 67 வயசு 70 வயசான மூதாட்டி இறந்துக்கிறாங்க. நிலைமை என்ன இருக்குது தமிழ்நாட்டு நிலைமை? அப்போ இவங்களையெல்லாம் நீங்கள் வந்து மது குடித்து அவனை வந்து சூதாட வச்சு அவனை வந்து ஆக்சிடென்ட் விபத்தில் தள்ளி அவனை விபத்தில் தள்ளி அவனை உயிரிழக்க வச்சு போட்டு நீங்கள் யாருக்கு இலவசம் கொடுக்குறீங்க? என்ன கொடுக்குறீங்க? என்ன இலவசம் கொடுத்துட்ருக்கிறீங்க? எந்த இலவசத்தால் தமிழ்நாட்டு மக்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த இலவசம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் உழைத்து சாப்பிட மாட்டார்களா? இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வாழ்கிறார்களா? உங்களுடைய இலவசத்தால் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏழையாகிறாங்க, அவர் நிர்கதிக்கு போகிறாங்க. நீங்கள் பணக்காரராக நீங்கள் வந்து இலவச நீங்கள் திட்டம் அறிவிச்சுட்டு உங்களுடைய குடும்பம் வளருது, உங்களை சார்ந்தவர்கள் குடும்பம் வளருது. அதான்
என்னங்க உழவாது உழவில்லா துறையாது. இது கண், அதாவது வந்து கை கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி எதுக்குங்க? எங்க பட்டப்பகல்ல அரசாங்கம் உருவாக்குறது டாஸ்மார்க் கடை பக்கத்தில் பார்ல மது கூடத்தில் விற்பனை ஆகுது. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு காலை 5 மணிக்கு 7 மணிக்கு விற்பனை ஆகுது. இது சட்டவிரோதம். இங்கே தான் கலப்பட மதுவே எல்லாமே விற்பனை இடமே அதுதான். இது எதுக்குங்க உளவுத்துறை? நீங்கள் எங்கே அதை கொண்டு வரீங்க? எல்லா வந்து டாஸ்மாக் பார் எடுத்துக்கிறோம்ல திமுக காரந்தானுங்க. மினி பார் எடுத்துக்கிறவன், பார் எடுத்துக்கிறவன் எல்லாமே திமுக காரந்தானுங்க. ஆமாம், மாவட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் கிளை செயலாளரும் எல்லாருமே அவங்க அவங்க தான் தவறே பண்ணுறாங்க. இது எதுக்கு இங்கே போய் இந்த விசாரணை பண்ணுறீங்க? கள்ளச்சாரம் இல்லைங்க, நல்ல இதே இங்கே பாருங்க. தமிழ்நாட்டில் 19 ஆலைகள், 11 வந்து இந்த ஆலைங்க, 11 ஆலை வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுறது, 1 ஆலை வந்து பீரு, 7 பீரு, 1 வந்து வெறும் ஒயின் மட்டும். இதில் 60% தான் வந்து நேராக கிடைக்கு வருது, 40% நேராக வந்து கள்ளத்தனமாக தான் போகுதுங்க. நீங்கள் விபத்து உளவுத்துறைக்கும் நீங்கள் இது நீங்கள் ஐயோ இது உளவுத்துறையில் இது அரசியல் ரீதியாக வந்து மேலிருந்து கீழே வரையிலும் எல்லோருக்கும் இது போன்று தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் நடைபெறக்கூடிய முறைகேட்டை செய்யக்கூடியவர்களே அவங்க தான். எதுக்கு வேறு உளவுத்துறை ஏன் பலியிடாக்குறீங்க? செய்யக்கூடியவர்கள் திருடங்கள் தானே சாவியாக இருக்குது. முறைகேடு மேலேருந்து கீழவர் நடக்குது, முதலமைச்சர்லேருந்து கீழவர் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு போய் நீங்கள் உளவுத்துறை உளவுத்துறை சொல்கிறீங்க? அந்த சந்தேகத்தில் கலப்பாதீங்க, அப்படிலாம் டைவெர்ட் பண்ண வேண்டாம். கீழே பாருவர்களும் தன்னுடைய கட்சிக்காரன் தான் கொடுக்கணும்னு கொடுக்கப்படுகிறது. கரூர்காரை வந்து இங்கே கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க, ஒவ்வொன்றுலையும் கரூர் பார்த்திங்கிற கலெக்ட் பண்ணிட்டு போகிறானுங்க எல்லா பார்லேயும். ஏன் நீங்கள் வந்து சாதாரண இப்போ உழவு உழவுங்கிறீங்க, அதெல்லாம் உழவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா அளவும் இவங்ககிட்ட தான் இருக்குது. ஆமாம், வாய்ப்பு பாருங்க, இப்போ வந்து 17 பேர் இறந்துக்கிறாங்க, இதே ஒரு எவிடன்ஸ் தானே? ஆச்சா, அப்போ இதையெல்லாம் சேர்த்தேன் நாங்கள் வழக்கு கொடுப்போம். அதனால் நான் வந்து இதை காவல்துறை இதெல்லாம் உழவு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க இதெல்லாம் கொண்டு போகணாங்க. இது அரசியல் ரீதியான டாஸ்மார்க் நடத்துறது, அது நடக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளும் ஆளுங்கட்சி திமுகவே செய்து, திமுகவே வெறுப்பு, திமுக தலைவர்களிருந்து கேளக்கூடிய அவங்க தான் அதுக்கெல்லாம் முழு பொறுப்பாக ஏற்கணும். இந்த சாவுக்கும் 17 பேருக்கும் அந்த பொறுப்புக்கும் அவங்க தான் ஏற்றுக்கணும். இது விபத்தல்ல, இது இதில் நோ டவுட்ஸ், நான் நேரடியாக குற்ற சொல்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.